கோடீஸ்வராய நமக. வணக்கம். பல தொடர்களுக்கு முன்பு நாம் மதகுபட்டி என்ற இடத்திலே உள்ள, அதாவது சிவகங்கை மாவட்டத்திலே மதகுபட்டி என்ற இடத்திலே உள்ள மாபெரும் மகான் ஸ்ரீ மகேந்திரகிரி சுவாமி அவர்களை பற்றி பார்த்தோம். இந்த தொடரிலும் அவரை பற்றி பார்க்கலாம். இப்ப ரீசெண்டா மதகுபட்டி அருளாளர், மதகுபட்டி மகான் மகேந்திரகிரி சுவாமி அவர்களுடைய முதன்மை சீடர் ராமலிங்கம் சார் அவரை நான் பார்த்தேங்க. அப்ப அவர் சில புது தகவல்களையும் சொன்னாருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பல அதிசயமான சம்பவங்களை சொன்னார். நான் இப்பொழுது ஒன்றிரண்டு சம்பவங்களை பற்றி கூறுகின்றேன். அதாவது அந்த மதகுபட்டி ஆசிரமத்தில், மகேந்திரகிரி சுவாமி ஆசிரமத்தில் ஒரு அத்தி மரம் இருக்குங்க. அந்த அத்தி மரம் வந்து ரொம்ப விசேஷ சக்தி வாய்ந்ததுன்ட்டு நம்ம மகேந்திரகிரி சுவாமி அவர்கள் ஒரு ட்ரிப்பு நம்ம அருளாளர் ராமலிங்கம் அவர்கள்ட்ட சொன்னாராங்க. அந்த அத்தி மர இலைகள் ஒரு ஆறேழு இலைகளை பறித்து சாப்பிட்டுட்டு அதுக்கு கீழே உள்ள அந்த அருட்சக்தி வாய்ந்த அந்த சிலைகள், அந்த சிலைகளையும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த அத்தி மரத்தை 108 முறை சுற்றி வந்தால் பிள்ளைப்பேர் இல்லாதவர்கள், எத்தனையோ வருடங்கள் பிள்ளைப்பேர் இல்லாதவர்களும் குழந்தை பாக்கியம் பெற முடியும் அப்படின்ட்டு மகேந்திரகிரி சுவாமி ஒரு ட்ரிப்பு நம்ம அருளாளர் ராமலிங்கம் ஐயாட்ட சொல்லியிருக்காங்கங்க. அதை ராமலிங்கம் ஐயாவும் மக்களுக்கு உணர்த்தியிருக்காரு. பாருங்க அதிசயத்தை. அதன் பிறகு ஏகப்பட்ட பேர் வந்து அதே மாதிரி அந்த அத்திமர இலையை, ஒரு ஆறேழு இலையை சாப்பிட்டுட்டு அந்த இதை வந்து அந்த அத்திமரத்தையும் அந்த அருட்பேராற்றல் உள்ள அந்த சிலைகளையும் அப்படியே 108 முறை வளம் வந்து குழந்தை பேர் பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்கன்ட்டு கண்கூடா சொல்லி அவங்க பேரையும் ஊரையும் கூட எனக்கு வந்து ராமலிங்கம் ஐயா சொன்னாருங்க. இது கண்கூடான உண்மை. இதற்கு வந்து இதை நம்ம ஆன்மீக ரீதியில் பார்க்கணும், சொல்லப்போனால் விஞ்ஞான ரீதியிலையும் கூட இதற்கு விளக்கம் உண்டுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையாக உள்ள அந்த மகானின் அருட்சக்திகளும் அதனால் ஏற்பட்ட அந்த நம்பிக்கையின் விளைவாக எழுப்பப்பட்ட ஒரு மன உந்துதல்களும் சம்பந்தப்பட்ட பெண்மணிகளுக்கு ஒரு மன ரீதியாக, மனத்தின் எண்ண ரீதியாக ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை உண்டு பண்ணுது. அவங்க பிரெயினில் வந்து அந்த வேவ் ஃப்ரீக்குவன்சி அண்ட் லென்த்தை வந்து கம்மி பண்ணி ஒரு ஸ்மூத்தான அதிர்வலைகளோட அவங்களோட பிரெயினை இயங்க வைக்குது. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மகானிற்கு, அந்த மகானிடம் உள்ள இயற்கையான அருட்சக்தி அதே சமயம் அந்த எண்ண அலைகள் ஒருமுகப்படுவதனால் ஏற்படுகின்ற அந்த ஒரு விசேஷ சக்தி, இவைகளினால் மூளையில் உள்ள அந்த எண்ண ஆற்றல்களின் அதிர்வலைகள் குறைந்து, அந்த ஃப்ரீக்குவன்சி அண்ட் வேவ் லென்த் குறைந்து, அந்த எண்ண ஓட்டத்தினால் பிரபஞ்சத்தில் உள்ள அதிர்வலைகள், உயிரணுக்கள் ஈர்க்கப்படுகின்றன சம்பந்தப்பட்ட தாய்மார்களின் உள்ளத்திலே, உடலிலே. அதன் விளைவாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்றது. இது சம்பந்தமாக விரிவாக யாராவது கேட்டார்கள் என்றால் நான் விளக்க தயாராக இருக்கின்றேன். எதற்காக இந்த உண்மையை நான் சொல்கின்றேன் என்றால், இந்த வகையான விளக்கங்களிலே, இந்த வகையான நம்பிக்கையிலே சம்பந்தப்பட்ட மகானின் அதிர்வலைகள், அதிசய சக்திகளும் அடங்கியிருக்கின்றது. அதே சமயம் அந்த நம்பிக்கையினால் எழுப்பப்பட்ட உணர்வலைகளும் அடங்கியிருக்கின்றது. அதனால் இவர்களுக்கு அந்த உயிராற்றல்கள் அல்லது உயிரணுக்கள் இவர்கள் உடலிலே கூடி சம்பந்தப்பட்ட தம்பதிகளுக்கு அந்த தாம்பத்தியத்தின் போது அவர்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் சுமூகமாக நடந்து பிள்ளைப்பேர் உண்டாகின்றன. இது ஒரு சுருக்கமான விளக்கம்தான். இதனுடைய விரிவான விளக்கம் உள்ளது, அது இப்பொழுது வேண்டாம். ஆயிடுச்சா? இந்த மாதிரி வந்து ராமலிங்கம் ஐயா சொன்னாருங்க, இந்த மாதிரி பிள்ளைப்பேர் இல்லாதவர்களுக்கு அந்த அத்திமரத்தை சுற்றி வந்து, அதாவது அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு ஆறு ஏழு இலைகள், அந்த அத்திமர இலைகளை சாப்பிட்டுட்டு 108 முறையை சுற்றி வந்து அந்த சிலையையும் அந்த மரத்தையும் சுற்றி வந்தால்
அவங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும்னு சொல்லி கண்கூடா வந்து நானும் அதை பார்த்துருக்கேன். சம்மந்தப்பட்ட ராமலிங்கம் ஐயா சொன்ன பேர்களை நானும் பார்த்துருக்கின்றேன். அவர்கள் பல வருடங்களாக பல பல வருடங்களாக குழந்தை பேர் இல்லாமல் இப்பொழுது அந்த அந்த வகையான அந்த ஒரு ஆன்மீக விஷயத்தை செய்து அவர்கள் குழந்தையுடன் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். இது ஆயிடுச்சா? அப்புறம் பல அதிசயமான சம்பவம் கூட சொன்னாருங்க. ஒரு ட்ரிப்பு வந்து மகேந்திரகிரி சுவாமிகள் வந்து ராமலிங்கத்தை கூப்பிட்டுட்டு அவரோட சீடர் முதன்மை சீடர் ராமலிங்கம் ஐயாவை கூப்பிட்டு, ராமலிங்கம் இங்கே வாப்பா அப்படின்னாராம். ராமலிங்கம் ஐயா அவர் அருகில் வந்த உடனே இவர் மகேந்திரகிரி சுவாமி சொன்னாராம், எனக்கு வந்து அந்த சுப்பையாவை பார்க்கணும்ப்பா, கணக்கன்பட்டியில் சுப்பையான்னு ஒருத்தர் இருக்காருங்க கணக்கன்பட்டியில், அது வந்து ராமலிங்கம் ஐயாவுக்கும் தெரியும் மகேந்திரகிரி சுவாமிக்கும் தெரியுங்க, இந்த மாதிரி கணக்கன்பட்டியை சுப்பையாவை வர சொல்லு, ஃபோன் போட்டு வர சொல்லு அப்படின்னாராம். உடனே ராமலிங்கம் ஐயாவும் பல முறை ஃபோன் போட்டு ட்ரை பண்ணாராம், ஒன்று எங்கேஜாக இருக்குமா இல்லைனா அவுட் ஆஃப் ஆர்டராக இருக்குமா ட்ரை பண்ணி கிடைக்கவே இல்லையா, அவருக்கு சலிச்சு போயிட்டாரா ராமலிங்கம் ஐயா. உடனே வந்து மகேந்திரகிரி சுவாமிகள்கிட்ட சொன்னாராம், ஐயா சுவாமி இந்த மாதிரி நான் வந்து சிப்பியாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், கிட்டத்தட்ட ஹாஃப் அன் அவராக நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், அது கிடைக்க மாட்டேங்குது, ஒன்று அவுட் ஆஃப் ஆர்டராக இருக்குது இல்லைனா எங்கேஜ்னு வருது இல்லைனா பிஸின்னு வருதுங்க, சம்திங் ஏதோ ப்ராப்ளங்க, ஃபோன் வந்து டெட்டாக இருக்க மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னோடனே மகேந்திரகிரி சுவாமி சொன்னாராம், சரிப்பா ராமலிங்கம் நீ ஒன்றும் வருத்தப்படாத, நீ பேசாமல் போப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ரூமுக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்தாராங்க. அப்புறம் பாருங்கள், ஒரு 3-4 மணி நேரம் கழித்து ஒரு சம் டைம் ஒரு குறிப்பிட்ட டைம் கழித்து அதே நாளில் அதுக்கப்புறம் ஒரு 3-4 மணி நேரம் கழித்து அந்த சுப்பையாங்கிறவர் கணக்கன்பட்டியிலேருந்து வராறாங்க. மகேந்திரகிரி சுவாமிகள் இருக்கிற இடத்துக்கு, அதாவது மகேந்திரகிரி சுவாமிகள் ராமலிங்கம் ஐயாவும் இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்து சாமின்ட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த அதிசயத்தெல்லாம் சொல்லி ராமலிங்கம் ஐயா என்கிட்ட ரொம்ப சொல்லி ஆச்சரியப்பட்டாருங்க. பாருங்க, இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆன்மீக ரீதியான உண்மை. அதே சமயம் இன்னொரு விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து, அதாவது இந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் ஏ யோகின்ட்டு பரமஹம்ச யோகானந்தர் எழுதின புக்கை படிச்சிங்கன்னா இதெல்லாம் எப்படி நடக்குதுங்கிறத கூட ஓரளவு தெரியும். அதாவது நம்ம தெரியணும்னு சொல்லிக்கலாமே தவிர நம்ம வந்து அதை அனுபவபூர்வமாக நம்ம அதை வந்து அதை நம்ம கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டங்க. அது அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ரூமில் போய் உட்காந்தாருன்னு சொல்கிறாங்கல்ல, ரூமில் போய் உட்காந்தோன்னே என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஆன்மீக சக்தினால அவங்க வந்து ஒரு டெலிபதி முறையில் வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அதாவது எப்படி ஒரு டெலிவிஷனில் வந்து நம்ம எங்கேயோ நடக்கிற அமெரிக்காவில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி, அங்கே ஒளிபரப்புற நிகழ்ச்சி, நம்ம வந்து எங்கேயோ ஒரு கிராமத்தில் உட்காந்து ஒரு மூளை முடுக்கில் உட்காந்து அந்த அந்த நிகழ்ச்சியை அந்த அந்த படம் அந்த ஒளி அந்த ஆள் அந்த பெண் அந்த ஆண் அந்த சண்டை போட்டால் சண்டை போடுறது இந்த ஆக்ஷன் ஓடுறது நடக்கிறது எல்லாம் இருக்கிற இடத்துல உட்காந்துக்கிட்டு எங்கேயோ நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை நம்ம திரையில் பார்க்கறது இல்லையா, அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் உண்டு. ஆன்மீகம் என்பது ஒரு மெஞ்ஞானம், விஞ்ஞானம் என்பது ஆன்மீகத்தின் ஒரு பகுதி தான். விஞ்ஞானம் என்பது நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்ப முடியாத விஞ்ஞானங்கள் ஆன்மீகத்தில் மறைந்திருக்கின்றன. ஆன்மீகம் என்ற விஞ்ஞானத்திலே அந்த விஞ்ஞானம் மறைந்திருக்கின்றது. விஞ்ஞானம் என்பது ஆன்மீகத்தின் ஒரு பகுதி தான், மெஞ்ஞானத்தின் ஒரு பகுதி தான் விஞ்ஞானம் என்பது. அந்த விஞ்ஞானம் மின்னறிந்த ஞானம், அது மெஞ்ஞானத்தில் உண்டு, அது மெஞ்ஞானத்தில் ஏகப்பட்ட கிளைகளை உடையது, அது அளவிட முடியாதது, அதன் ஒரு சிறு பகுதி தான் இப்பொழுது நாம் பார்க்கின்ற விஞ்ஞானம். ஆயிடுச்சா? இந்த மாதிரி பலவிதமான அதிசயமான சம்பவங்களை சொன்னாருங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொன்னாரு கேட்டீங்கன்னா, உடல்ல ஏற்படுற நோய்களை கூட தீர்க்கிற சக்தி வந்து மகான்களுக்கு உண்டு. இது நம்மளே அனுபவிச்சிருக்கோம். இப்போ நம்ம மகேந்திரகிரி சுவாமிகள் பக்கம் வர்றதுனால அந்த சம்பவங்களை பற்றி நான் கூறுறேங்க, அந்த சம்பவங்களை பற்றி நான் சொல்றேங்க. அருளாளர் ராமலிங்கம் ஐயா சொன்னாருங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இதற்கு சாட்சி நேரடி சாட்சி அந்த ராமலிங்கம் ஐயாவே சாட்சி. அவருக்கு வந்து ஹார்ட் ட்ரபிள், பயங்கரமான ஹார்ட் ட்ரபிள் இருந்ததுங்க. வந்து டாக்டர்கிட்ட செக் பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணுறப்ப சம்மந்தப்பட்ட டெஸ்ட்லாம் பண்ணுறப்ப ரத்த குழாயில் ஒரு 2-3 அடைப்பு இருந்தது, ரொம்ப கொஞ்சம் பார்த்துக்கப்பா அது வந்து கொஞ்சம் சம்திங் நீ உடனடியாக ஆப்ரேஷனோ அல்லது ஏதோ சம்திங் ஏதோ பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க டாக்டர் வந்து லட்சுமண் தாஸ்ன்ட்டு ஒரு ஃபேமஸான டாக்டர், அவர் தான் வந்து இவங்க டாக்டருங்க ராமலிங்கம் ஐயாவோட டாக்டர், அதாவது மெட்ராஸ் மெடிக்கல் மிஷனில் அவர் இருக்காருங்க. உடனடியாக அவர் வந்து என்ன பண்ணார், லட்சுமண் தாஸ் ஏற்பாட்டில் இவர் ராமலிங்கம் ஐயா வந்து சென்னை வந்து மெட்ராஸ் மெடிக்கல் மிஷனில் வந்து அட்மிட் ஆகி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மிஸ்டர் லட்சுமண் தாஸ், டாக்டர் லட்சுமண் தாஸ் இருந்திருக்காருங்க. டாக்டர் லட்சுமண் தாஸ் அவரை வந்து நல்ல டெஸ்ட்லாம் பண்ணி
இந்த மாதிரிப்பா ஒரு ரெண்டு மூணு அடைப்பு இருக்குது ஹார்ட்டில், இதுக்கு நம்ம எதாவது பண்ணி ஆகணும், ஒன்று ஆஞ்சியோ பிளாஸ்ட் பண்ணணும் இல்லைனா வந்து இது பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, பெட்டர் ஆப்ரேஷன் மாதிரி தான் சொன்னார். ஏன்னா அஞ்சு பிளாஸ்ங்கிறது ஒரு ஒரு நார்மல் கண்டிஷன் உள்ளது, இது அதோட கொஞ்சம் அப்நார்மலாக உள்ளதுனால இது வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே லட்சுமண ஒரு நம்ம அருளாளர் ராமலிங்கம் ஐயா என்ன பண்ணியிருக்காரு, நம்ம மாபெரும் மகான் மகேந்திரகிரி சாமிகள்கிட்ட போய் இந்த மாதிரி சாமி எனக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் லட்சுமண் தாஸ் சொல்கிறாரு, என்ன பண்ணுறது சாமி அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே அப்படியே திடீர்னு அப்படி உட்காந்துட்டு இருந்தவர் மகேந்திரகிரி சாமியில் அப்படி உட்காந்துட்டு இருந்தவர் அப்படியே இவர் கண்ணோட கண் பார்த்தாராங்க, அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு இருந்தாராங்க அவ்வளோதான். அப்புறம் போய் டெஸ்ட் பண்ணுறாங்களாம் வந்து லக்ஷ்மண் தாஸே வியந்து போயிட்டாராம், என்னப்பா வந்து அடைப்பெல்லாம் இருந்தது சரியாயிருச்சு என்னப்பா பண்ண அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாராங்க. இது மெடிக்கல் மிராக்கிள், சயின்டிஃபிக்கலி திஸ் இஸ் எ மிராக்கிள், திஸ் இஸ் ஒரு ஆன்மீக அதிசயம், விஞ்ஞான அதிசயம், மெய்ஞான அதிசயம் எல்லாமே இதில் கலந்துருக்குங்க. இதை வந்து கண்கூடான சாட்சி அந்த அருளாளர் ராமலிங்கம் ஐயா திருப்பத்தூரில் அவர் இருக்காருங்க, காரைக்குடி ஹோட்டல் ஜெகனோட உரிமையாளருங்க அவர், இன்னமும் இருக்காருங்க, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவர் என்னுடைய நண்பர்களும் கூட, இதெல்லாம் நடக்குதுங்க. அதனால் நம்ம வந்து மெய்ஞானத்தை வந்து நம்ம வந்து கண்ணை மூடிட்டு மறுக்க முடியாது. அதாவது இல்லை என்று சொல்பவர்களுக்கு ஒரே வார்த்தை இல்லை முடிஞ்சு போச்சு, இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகங்க, அவங்க தான் அதை விளக்கணும். எப்படி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து யாரை கேட்டு ஜீரணமாகுது, நம்ம உடம்புல நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், அந்த சாப்பாட்டை நம்மளாக உள்ளே போய் கையை விட்டு போட்டு கலக்கிறோம், அந்த உடம்புல உள்ள மிஷின்லாம் எப்படி இயங்குது, டாக்டருங்களை எப்படி நம்ம வைத்தியம் பண்ணுறாங்க, டாக்டர் வைத்தியம் பண்ணுறாங்க உடம்புல உள்ள மிஷினை வச்சு வந்து பல விதமான நுணுக்கங்கள் தெரிஞ்சு வைத்தியம் பண்ணுறாங்க, பட் அந்த மிஷினை இயக்கிறது யார், இதெல்லாம் நம்ம விஞ்ஞான விளக்கங்கள் நமக்கு வந்து பெற முடியுமா? விஞ்ஞான விளக்கங்கள் எப்படி பெறலான்னு கேட்டிங்கன்னா, இந்த எப்படி கிட்னி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி லிவர் ஃபங்க்ஷன் ஆகுது, அது எப்படி சரியாச்சுன்னா சரியில்லைனா எப்படி அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முறைகளுக்கு விஞ்ஞான விளக்கங்கள் இருக்குது, டாக்டர்கள் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க, உடம்புல உள்ள மிஷினை வச்சு பண்ணுறாங்க. பட் அந்த உடம்புல உள்ள மிஷினை எப்படி வளர்க்கறது யார், அந்த மிஷினை செயல்படுத்துறது யார், அதை ரன் பண்ணுறது யார், அந்த மிஷினை வந்து அந்த மிஷின் வந்து காலையிலிருந்து அதாவது ஃபுல்லாக 24 hours நம்ம வாழ்நாள் வரையிலையும் அப்படியே இயங்குது, இதெல்லாம் இயக்கிறது யார், இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டால் நமக்கு விடை கிடைக்குமா அப்படிங்கிறப்ப நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஆன்மீக உண்மைகள்லாம் மறுக்க முடியாதுங்கிறத சொல்ல வர்றாங்க. மறுபடியும் சந்திப்போம். ஆத்ம நன்றி.